மழைநீர்தான் உலகத்திற்கு தாய் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மழைநீர் தான் உலகத்தை உலகத்துக்கு தாய். மழைநீர் மூலப்பொருளாகி ஒன்று, அது அது கடவுள் வாழ்த்து. பிறகு வந்தது மழைநீர். மழைதான் இந்த உலகத்துக்கு தாய் என்று சொன்னான். அதை அறிந்த மக்கள் நீர்தான். இப்போ அதே மழைநீர் தான் உள்ளே அமிர்தமாக சிந்தும். அதே மழைநீர் தான் உள்ளே சுக்கிலை சுரணிதமாயிருக்கும். இதே மழைநீர் தான் அமிழ்தமாக மாறும். அதான் சொல்லாம் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்றன் அவள்ளுவன். இதை அறியாமல் ஒருவன் தொடர்பு மேற்கொள்ள முடியாது. அப்போ நீத்து போக வேண்டும். அந்த நீத்தாறு பேர் நீத்து இந்த ரகசியங்கள்லாம் அதை அடங்கி இருக்கும். அடுத்தது அரண் வலியுறுத்தல் இருக்கும். நான்கு அதிகார் இந்த விஷயத்தை தெரிந்து தான் வள்ளுவன் அது உயர்ந்தவர்கள். இந்த விஷயத்தெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வகையாக புரிந்து அதை தெரிந்து கொண்டவன் தான் பெருமைக்குரியவன். நீத்தார் பெருமை அப்படின்னா முத பாடலோட இயல்பு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவுனா உண்மையறிந்து முறையோடு ஒழுக்கம் என்பது கட்டுப்பாடு அறிந்து இயல்பு ஏற உடல் கூறு அறிந்து அதோடைய இயல்பு அறிந்து பட்டினி போட்டு கொள்ளுவதா அல்லது சாப்பிடுவதா? பட்டினி போட்டு கொண்டால் செத்து போவான், சாப்பிட்டா காமம் வந்துடும். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து அது உப்பு இல்லாமல் சாப்பிடணும். உப்பு இல்லாமல் சாப்பிடும்போது தான் அந்த ஒழுக்கம், அதுக்குரிய ஒழுக்கம், அதுக்குரிய நெறிமுறையே என்று அர்த்தம். ஒழுக்கம் என்பது கட்டுப்பாடு நெறிமுறை என்று பொருள்படும். அதுக்குரிய ஒழுக்கத்தில் இருந்து ஒழுக்க திணித்தார் பெருமை, அதனுடைய பெருமை முறையறிந்து வகையை தொகை அறிந்து உண்மை பொருள் உண்மை பொருள் அறிந்து தொடர்பு மேற்கொள்ளவன் ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை. விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. பணுவல்னா நூல், விழுமிய பொருள்கள், மேலான ஒரு பொருள். இதுனா மேலான செய்கை அல்லது பொருள், மேலான பொருள். இது போன்ற ஞானிகள் பெருமையை பேசுவதுதான். ஞானிகள் பெருமையை பேசுவதே நூலின் பெருமையாகும். அது மாதிரி யாரும் யாரும் சின்ன விஷயம் அல்ல. ஒருத்தன் தொடர்பு மேற்கொள்ளலாம், வேறு காய்வு கட்டி சுற்றலாம். ஏ இங்கே அந்த வருஷம் அங்கே நடக்காது. ஒவ்வொரு இயல்பு உயிர்களின் இயல்பு என்ன, அதோடைய தோற்றம் என்ன, அதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையும், நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாய். இதை தெரிந்து கொள்ளாதவனுக்கு என்ன இருக்குங்க? புரிந்து கொண்டவன் தான் அது தொடர்பு மேற்கொள்ள முடியும். அவன் பெருமையை போற்றி புகழ்வதே முதல் பாடல் நூலின் பெருமை. பண்ணுவல்ல நூல், நூலுக்கு என்ன பெருமைன்னா பெரியோரை புகழ்ந்து எழுதுவது தான். அடுத்து சொன்னான் அவங்க பெருமை அளந்து சொல்ல முடியுமான்னா ஏதி அளந்து சொல்ல முடியும். சின்ன விஷயமா எத்தனை பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி அவன் செத்தே ஆக வேண்டும். இவன் சாகம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.